ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் வெப்சைட்டில் இருக்கிறவங்க பிடிசி வெப்சைட் அலோட் பண்ணிக்க டே ட்ரேடிங் வச்சிருக்க ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 26,394 இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேங்க, இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக தாங்க இருக்கும். ஏன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நேற்று நான் வந்து டெலகிராமில் லைவ் வந்தேங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா சில சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா சில காயின்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ அதையும் சேர்த்து நான் கவர் பண்ண போகிறேன். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ என்னென்ன காயின் நான் சொல்லிடுறேங்க, பிடிசி பிஎன்பி எஸ்யூஐ இடியூ லைனா எல்டிசி ஐடி அடா. ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட 7-8 காயின் கிட்ட கவர் பண்ண போகிறேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். ரைட், ஓகே, நம்ம டாப்பிக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா $26,400 இருக்குங்க. ஸோ பிடிசி என்ன பண்ணியிருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பம்புக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சைடுவேயில் ட்ராவல் ஆயிருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா ஃபாலிங் வெஜ்ஜில் ப்ரைஸ் வந்து ட்ராவல் ஆகிருந்தது. சரிங்களா? ஸோ இது வந்து ஃபாலிங் வெஜ் பேட்டர்னுங்க. ஸோ இந்த ஃபாலிங் வெஜ்ஜில் பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெளிவான முறையில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது லோவெல்லாம் அழகாக வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஹையெல்லாம் வந்து அழகாக வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபாலிங் வெஜ் பேட்டர்னோட கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெளிவான முறையில் ஒரு டிமாண்ட் ஏரியாவும் இருக்குது. சரிங்களா? ஸோ ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்ட் ஏரியாவை இன்னும் டச் பண்ணலங்க, ஒரு சின்ன கேப்பு தான். ஓகேங்களா? கிட்டத்தட்ட மேக்ஸிமம் இதை டச் பண்ணது மாதிரி தான் ஆயிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட வந்து இதை டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து உடனே வந்து ஒரு பெரிய ஷூட் அவுட்டை வந்து எதுவுக்கும் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற ஒரு சப்ளை ஏரியாவுக்கும் ஆயிருக்குங்க. ஓகேங்களா? ஸோ ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த சப்ளை ஏரியாவை தொட்டதும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பெரிய ரிஜெக்ஷன் எடுத்து வந்தது. ஓகேங்களா? ஸோ இப்போது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக என்ன இருக்குன்னா பெரிய மேலேயும் போகாமல் கீழேயும் போகாமல் எந்த விதமான மூமெண்ட்டும் கொடுக்காம ப்ரைஸ் அதே ரேஞ்சில் இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போது என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இன்கேஸ் நம்மளுக்கு ப்ரைஸ் கீழே வந்ததுன்னா நம்மளுக்கு தெளிவான முறையில் ஒரு டிமாண்ட் ஏரியா இருக்குது. ஓகேங்களா? ஸோ என்ன பொறுத்தவங்க நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லோ கீழே வருவான். ஓகேங்களா? இந்த லோ கீழே அட்லீஸ்ட் ஒரு விக்காக வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் மேலே எடுத்துன்னு போவான்றது எதிர்பார்க்குறேன். ஏன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸோ இப்போது இந்த இடத்துல வரும்போது மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ப்ரைஸ் கீழே வந்திருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து லாங்கோ இல்லைன்னா நிறைய பேர் வந்து பை பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அவங்களோட ஸ்டாப் லாஸ்லாம் இது பை பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா மேசிவாக மேலே ஏறும்போது கூட பை பண்ணியிருப்பாங்க. அவங்களோட ஸ்டாப் லாஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லோ கீழே தான் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த ஸ்டாப் லாஸை இங்கே வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும். ஸோ இந்த லோ கீழே இருக்க ஸ்டாப் லாஸ் எல்லாம் ஹண்ட் பண்ணிட்டான். ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட அவனுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து பவர் இருக்குது. இப்போயே பார்த்தீங்கன்னா இந்த லோ கீழே இருக்க ஸ்டாப் லாஸ் ஹண்ட் பண்ணதுனால அவனுக்கு ஓரளவுக்கு பவர் இருக்குது. இன்னும் இந்த லோ கீழே இருக்க ஸ்டாப் லாஸை ஹண்ட் பண்ணிட்டானா ஓரளவுக்கு அவனுக்கு பவர் வந்துடும். பவர் வந்த பிறகு ஃபர்தராக அவன் என்ன எங்கே போகணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே இருக்கிற ஸ்டாப் லாஸ் எல்லாம் ஹண்ட் பண்ண போகணும். ஓகேங்களா? இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே இருக்க ஸ்டாப் லாஸ் எல்லாம் ஹண்ட் பண்ண போகணும். ஸோ இந்த ஸ்டாப் லாஸை ஹண்ட் பண்ண போகிறான்னா அப்போ என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ப்ரைஸை வந்து மேலே தள்ளுவோம். சாரி ப்ரைஸ் இன்கேஸ் கீழே வந்ததுன்னா இங்கேருந்து ப்ரைஸை வந்து மேலே எடுத்துன்னு போவான். மேலே எடுத்துன்னு போயிட்டு நம்மளுக்கு இதுக்கு மேலே இருக்க ஸ்டாப் லாஸ் எல்லாம் ஹண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அவன் டிசைடிங் மூவ் பண்ணுவான். ஓகேங்களா? ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் நான் என்ன சொல்லுவேன் பார்த்தீங்கன்னா இந்த 31,000 ப்ரைஸ் வந்து போகிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு கன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா 28,500. இந்த 28,500 அவன் வந்து மேசிவான முறையில் பிரேக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த 21,500 அவன் மேசிவாக பிரேக் பண்ணிட்டானா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 31,000 வந்து அவன் ஈஸியாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம்னா வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ பிடிசியோட நிலவரம் இதுதாங்க. பிடிசி என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒரு டம்ப்பு அண்ட் ஒரு பம்ப் இருக்குதுன்றது என்னோடய வியூ. ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போங்க. ஸோ இது வந்து இந்த பம்புன்றது வந்து ஷார்ட் டேர்முக்கு தாங்க இந்த பம்பு. ஓகேங்களா? இது வந்து லாங் டேர்முக்கு கிடையாது, ஷார்ட் டேர்முக்கு தான் பம்பு. இந்த ஹையை எப்படி உடைக்கணான்றது பார்க்கணும். இந்த ஹையை அவன் வந்து உடைச்சிட்டு கேண்டலை க்ளோஸ் வைக்கிறானா இல்லைன்னா ஒரு விக்கை மட்டும் விட்டுட்டு வரானான்றது பார்க்கணும். ஒரு விக்கை மட்டும் விட்டு வந்தான்னா ஃபர்தராக வந்து ஒரு பெரிய கிராஷ்க்காக மார்க்கெட்டை ரெடி ஆகும்னு அர்த்தம். ஸோ அது வந்து நான் ஃபர்தராக நான் அப்புறமா சொல்கிறேன். சரிங்களா? இப்போதைக்கு என்னோடய வியூ என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹையை வைக்கும், அதாவது இந்த 28,500 உடச்ச பிறகு பார்த்தீங்கன்னா அடுத்து 31,000 போகிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா பிடிசி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து போகும்போது கொஞ்சம் மீடியமான ஒரு ஸ்பீடில் போவோம். சரிங்களா? மேலே போகிறது. ஆனால் நம்மளுக்கு ஆல்ட்டு காயின்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா
நம்மளுக்கு பிடிசி பார்த்தீங்கன்னா இந்த 20,000 இருந்து 30,000 மேசிவா மேலே போகும்போது ஆல்ட் காயின் எதுவுமே பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. ஸோ ஆனால் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவிலேருந்து அவன் மேலே போனான்னா ஆல்ட் காயினில் பெரிய லெவலில் பம்ப் ஆகிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. நான் பெரிய லெவலில் பம்ப்ன்றது அதுக்கு மேலே இருக்க சப்ளை ஏரியாவுக்கும் பம்ப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ கரண்ட்டாக டிமாண்ட் ஏரியாவில் இருக்கிற ஆல்ட் எல்லாமே நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம், ஓகேங்களா? ஸோ இப்போ ரெண்டாவது காயின் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நேற்று நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட காயின் தான் இது பிஎன்பி, ஓகேங்களா? ஸோ பிஎன்பியில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபட்டுங்க, ஓகேங்களா? பிஎன்பி வந்து ஏகப்பட்ட ஃபட்டு. பிஎன்பி பார்த்தீங்கன்னா செம்ம கிராஷ் நடந்துன்னு இருக்குது, சரிங்களா? ஸோ இந்த கிராஷ் வந்துன்னு இருக்குது, ஓகேங்களா? ஸோ இது வந்து ஏற்கனவே நம்ம எதிர்பார்த்தது தான். ஸோ என்னோடய சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், பிஎன்பியில் பெரிய லெவலில் ஃபட்டு நியூஸ் வரும்ன்றது நம்ம ஏற்கனவே நம்ம வந்து சொல்லியிருந்தோம், ஓகேங்களா? ஏன்னா பிஎன்பி ஃபாலே பெரிய லெவலில் அது ஃபால் ஆகணும் அப்படின்றது பட்சத்தில், ஓகேங்களா? ஸோ இப்போது பிஎன்பி கீழே உருந்தானா எதுவுக்கும் கீழே உருவா அப்படின்றத நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிஎன்பி வந்து டெய்லி பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா டெய்லி சேனலில் டெய்லி கேண்டல்ஸ்டிக் பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒரு ட்ரையாங்கல் பேட்டர்னில் அவன் இருக்கிறாங்க, ஓகேங்களா? தெளிவான முறையில் தெளிவான ட்ரையாங்கல் பேட்டர்ன் தெளிவாக கொடுத்துருக்கான், ஓகேங்களா? எந்த விதமான ஒரு இதுவும் இல்லாமல் தெளிவான ட்ரையாங்கல் பேட்டர்ன் கொடுத்துருக்கான். ஸோ இந்த பேட்டர்னை பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேலேயும் ஸ்டாப் லாஸ் இருக்கும், இது கீழேயும் ஸ்டாப் லாஸ் இருக்கும், ஓகேங்களா? ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உடைப்பான், இந்த லெவலில் உடைக்கிறதுக்கான ஹை ப்ராபபிலிட்டி இருக்குது. உடச்தானா ஒருவேளை ஒரு நிமிஷம் இருங்க பார்த்துட்றேன், இல்லை உடைக்கலை, ஓகேங்களா? உடைக்கலை அவன். ஸோ இந்த லெவலில் உடச்சிட்டான்னு நினச்சிக்கோங்களேன், அதாவது எந்த லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா $252 அவன் இன்கேஸ் உடச்சிட்டானா ஸ்ட்ரைட்டாக அவன் எங்கே வந்து முட்டுவான்னு பார்த்தீங்கன்னா $150 $100, ஓகேங்களா? ஸோ இந்த ஏரியாவுக்கும் வரத்துக்கான சான்சஸ் இருக்குது. ஒருவேளை இந்த ட்ரையாங்கல் பேட்டர்னாக உடச்சிட்டானா $150 வரத்துக்கான சான்சஸ் இருக்குது, சரிங்களா? அப்படி இவன் இந்த இடத்துல வந்து இதை தொட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவிலேருந்து மேசிவ் பம்ப் இருக்குங்க, ஓகேங்களா? ஸோ என்ன அர்த்தம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே இருக்கிற ஸ்டாப் லாஸை ஹண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதை நோக்கி ஓடுவான் போயிட்டு, அதுக்கப்புறம் ஒரு புல் பேக்கு, அதுக்கப்புறம் மேலே போயிட்டு நம்மளுக்கு இந்த ஹையை உடைப்பான், ஓகேங்களா? ஸோ எப்படி சொல்கிறேன் பார்த்துக்கோங்க, இந்த லோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வேளை இப்படி இருக்கலாம், ஓகேங்களா? இப்படி இந்த வந்து லோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹை, அப்புறம் இந்த லோ, அதுக்கப்புறம் ஹை லோ, அப்புறம் வந்து உடைப்பான். ஸோ இந்த வியூவில் வந்து மார்க்கெட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பிஎன்பி வந்து நமக்கு லோவை உடைப்பானா அப்படின்றது கேட்டிங்கன்னா, இந்த லோவை உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் இருக்குது, ஓகேங்களா? ஸோ லோ உடைக்கவும் வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் அவன் லோ உடைச்சானா தான் இந்த சினாரியோ, சரிங்களா? லோ உடைச்சானா இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து டிமாண்டை எடுத்துகிட்டு அப்படி போவோம். இல்லை அவன் லோவை உடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், லோவை உடைக்கலன்னா ஃபர்தராக வந்து மறுபடியும் அவன் எங்கே போவான்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் மேலே இருக்க இந்த லெவலுக்கு தான் போவான், ஓகேங்களா? எந்த லெவல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து $320, ஓகேங்களா? ஸோ $320 போவான், சரிங்களா? ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட அவன் பிரேக் அவுட் நல்ல மேலே தான் இருக்கிறான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்த ஸ்விங்கை விட பாருங்கள், ஸ்விங்கு சின்னதாயினே வருது, அப்புறம் இங்கே குட்டியாக வந்துட்டு ஒரு கீழே ஓடு போடுவான், சரிங்களா? ஒருவேளை மேலே போனானா இல்லை இங்கேருந்தே பிரேக் பண்ணானா நம்மளுக்கு இந்த லெவல் தான் இருக்குது, சரிங்களா? ஸோ $150 இதுதான் வந்து பிஎன்பியோட டிமாண்ட் ஏரியா. இதை தாண்டி கீழே போவானா அப்படின்றத பார்த்தீங்கன்னா கீழே போகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான், ஓகேங்களா? நான் மேக்ஸிமம் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 150 இல்லைனா இந்த 200 கீழே அவன் வந்தாலே விக்கு மட்டும் தான் விடுவான், விக்கை விட்டுட்டு மேலே ஏற்றிடுவான், ஓகேங்களா? அப்படி வந்ததுன்னா ராவோட ராவா வந்தால் கூட பரவாயில்ல, முழிச்சு இருந்து கொஞ்சமாக வாங்கி போட்டுடுங்க. பிஎன்பிலாம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 சீப்பஸ்ட் ப்ரைஸு. அதே மாதிரி இன்னும் சில பேர் கேட்டாங்க, என்ன ப்ரோ பிஎன்பியில் வந்து பினான்ஸில் வந்து எக்ஸ்சேஞ்சில் வச்சுருக்குது சேஃபா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஸோ பினான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் மட்டும் இல்லைங்க, எந்த எக்ஸ்சேஞ்சும் சேஃபு கிடையாது தான், ஓகேங்களா? நம்மளோட ப்ரைவேட் வேலெட்டு வச்சுருந்து அதில் வச்சுருந்தா மட்டும் தான் சேஃபு ஒழிய நம்ம ஃபண்டுக்கு. பினான்ஸ் மட்டும் இல்லை, எந்த எக்ஸ்சேஞ்சும் சேஃபு கிடையாது. ஆனால் என்ன ஒன்றுனா மற்ற எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் கம்பேர் பண்ணால் பினான்ஸில் கொஞ்சம் அதிகப்படியான இது சேஃப்டி ஜாஸ்தி,
ஓகேங்களா, ரிஸ்க் கொஞ்சம் கம்மி. ஓகேங்களா, ஸோ ஏன்னா இப்போ எக்ஸ்சேஞ்சில் வச்சுருந்தாலே நீங்கள் வந்து உங்கள் பணத்தை வந்து இன்னொருத்தங்கிட்ட கொடுத்து வச்சுருக்கிற மாதிரி தான் அர்த்தம். அதே நம்மளோட வேலெட்டில் இருக்க நம்மளோட வேலெட்டை நம்மளோட ஹார்ட்வேர் வேலெட்டில் வச்சுருந்தீங்கன்னா பணத்தை வந்து நம்மளோட பீரோவில் இருக்கிறதுக்கு சமம். ஓகேங்களா, ஸோ ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இதுதான். சரிங்களா, ஸோ அதனால் வந்து என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச லெவலுக்கு உங்களோட ஹார்ட்வேர் வேலெட்டில் போட பாருங்கள். ஹார்ட்வேர் வேலெட்டை இது நம்ம இப்போ நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறோம், நிறைய லாஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஒரு ஹார்ட்வேர் வேலெட்டில் வாங்கி வச்சுட்டிங்கன்னா உங்களோட பணம் வந்து சேஃபாக இருக்கும். ஓகேங்களா, ரைட், ஓகே. ஸோ அடுத்த காயினை பற்றி பார்த்துருவோம். ஸோ அடுத்த காயின் பார்த்தீங்கன்னா எஸ்யூஐ காயின். ஓகேங்களா, ஸோ எஸ்யூஐ காயின் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து இப்போ தெளிவான முறையில் டிமாண்ட் ஏரியாவில் தான் அவன் வெயிட் பண்ணி டிமாண்ட் ஏரியாவில் தான் இருக்கான். டிமாண்ட் ஏரியாவில் தான் ப்ரைஸ் என்ன பண்ணிருந்தீங்கன்னா ட்ராவல் ஆயினிருக்கு. சரிங்களா, இன்னும் வந்து ஆக்சுவலாக எஸ்யூஐ காயின் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நேற்றே வாங்கிட்டோங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து 78 சென்ட்டில் நம்ம வந்து வாங்கியிருக்கோம், அதாவது நான் அங்கே வாங்கியிருக்கேன். ஸோ ப்ரைஸ் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டவுன்வோர்ட் டேரக்ஷனில் தான் வந்துன்னு இருக்கான். ஓகேங்களா, ஸோ டவுன்வோர்ட் டேரக்ஷனில் தான் வந்திருக்கான். இவன் வந்து பினான்ஸில் லிஸ்ட் ஆகுதுலேருந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான பம்பும் அவன் கொடுக்கல. ஓகேங்களா, ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் இவன் வந்து ஃப்ரெஷ்ஷான டிமாண்ட் ஏரியாவில் வந்து டச் பண்ணியிருக்கான். ஸோ ஒன்ஸ் மார்க்கெட்டு பம்பாய் மேலே போக ஆரம்பிச்சிதுன்னா இதுவுமே மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது மேலே போனால் ஹெவியாக மேலே போகிறதுக்கான சான்சஸும் அதிகமாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்றது. ஓகேங்களா, ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இடிஓ காயின். ஸோ இடிஓ காயின் பார்த்தீங்கன்னா இந்த 90 சென்ட்டில் வருவான் வருவான் வருவான்றது இந்த இடிஓ காயின் லிஸ்ட்டாக வந்ததுலேருந்து நான் சொல்லின்னு இருந்தேன். ஓகேங்களா, ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு தடவை வந்தான், கிட்டத்தட்ட 95 சென்ட்டில் வந்துட்டு மேலே போயிட்டான். திரும்பவும் பார்த்தீங்கன்னா 92 சென்ட் வந்துட்டு திரும்ப மேலே போயிட்டு இன்னைக்கு தான் வந்து அவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 சென்ட்டான டிமாண்ட் ஏரியாலாம் டச் பண்ணியிருக்கான். இன்னைக்கு காலையில் நம்ம வாங்கணும். ஓகேங்களா, ஸோ வாங்கினது வந்து நான் என் டெலகிராம் சேனலில் வந்து நான் அப்டேட் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி டிமாண்ட் ஏரியாவில் வரதில்ல. ஸோ என் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ரைட், ஓகே. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இவன் வந்து நான் வந்து ஆக்சுவலாக வந்து இந்த டிமாண்ட் ஏரியாவில் நான் வாங்கிட்டேன். ஸோ ஃபர்தராக என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள், அழகாக வந்து நம்மளுக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கான். ஸோ அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து மேபி இங்கேயோ இல்லைன்னா இதுக்கு கீழே இந்த டிமாண்ட் ஏரியாலேருந்து நான் சொல்கிறேன், இந்த டிமாண்ட் ஏரியாலேருந்து மேலே போனால் இந்த ட்ரெண்ட் லைனை வந்து மீட் பண்ணுறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. நான் சொல்கிறது ஷார்ட் டேர்முக்கு. ஓகேங்களா, லாங் டேர்முக்கு பார்த்தீங்கன்னா இதை உடச்சிட்டு கூட இன்னும் மேலே போவான். பட் ஷார்ட் டேர்முக்கு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போனா கிட்டத்தட்ட என்ன ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $1.40. ஓகேங்களா, ஸோ $1.40 90 சென்ட்டில் வாங்கியிருந்தால் கூட இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 50% ப்ராஃபிட் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அது வரைக்கும் வருதான்றது. சரிங்களா, ஸோ இப்போதைக்கு என்னோட கைது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்ட் ஏரியாவில் நான் வாங்கிட்டேன். ஓகேங்களா, ஸோ இந்த இடியோ தான் வாங்கணும்னு நினச்சிருந்தேன், அதையும் வந்து கரெக்டாக டிமாண்ட் ஏரியாவில் பிடிச்சாச்சு. சரிங்களா, ஓகே, ரைட். ஸோ அடுத்த காயின் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா லைனா. ஸோ லைனா நம்ம வந்து தெளிவாகவே சொல்லியிருந்தோம். ஸோ இந்த இடத்துலேருந்தே சொல்லியிருந்தோம், கரெக்டாக சப்ளை ஏரியாவில் இருக்குதுங்க, அதனால் வந்து இது ஃபால் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்றது நம்ம ஒரு வீடியோவே போட்டுருந்தோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு டிமாண்ட் ஏரியா எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த லோவுக்கு டிமாண்ட் இங்கே தான் நம்மளுக்கு டிமாண்ட் ஏரியா இருக்குது. அதுக்கு நடுவில் வாங்குறதுக்கு எந்த விதமான முயற்சியும் பண்ணாதீங்கன்னு சொன்னேன். ஸோ ப்ரைஸு பார்த்தீங்கன்னா சொல்லி வச்ச மாதிரி இந்த ஹைலேருந்து இந்த லோ வந்து தெளிவாக வந்திருக்கான். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்ட் ஏரியாவில் தான் இருக்கான். சரிங்களா, ஸோ இவன் வந்து ப்ளீடாக வந்தும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்ரோஷமான முறையில் ப்ளீடாக இருக்கா, அதாவது எவ்வளோ ஆக்ரோஷமாக மேலே போனானோ அவ்வளோ ஆக்ரோஷமாக கீழே வந்திருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த லெவலுக்கு அவன் வந்து பவராக மேலே போனானோ அந்த லெவலுக்கு பவராக கீழே வந்தான். ஸோ இந்த ஏரியாவிலலாம் வாங்கியிருக்கோம், உங்களுக்கு வாங்கியிருந்தாங்களோ இல்லைனா வந்து இது ஃப்யூச்சரில் ட்ரேட் எடுத்திருந்தாங்களோ இந்நேரத்துக்கு வந்து ஸ்டாப் லாஸ் அர்ன் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்நேரத்துக்கு வந்து பயங்கரமான லாஸ்லேயும் இருப்பாங்க. சரிங்களா, ஸோ இப்போ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தெளிவான முறையில் ஒரு டிமாண்ட் ஏரியாவில் தான் இருக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு பையிங் ப்ரைஸ் தான். பட் ஆனால் லைனா காயின் வந்து நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணலைங்க. ஓகேங்களா, ஸோ ஆனால் இது வந்து ஒரு நல்ல ஒரு பையிங் ப்ரைஸ் தான். சரிங்களா, லைனா காயின் வாங்கணும் அப்படின்ற மாதிரி யாராவது இது பண்ணிங்கன்னா இது வந்து ஒரு நல்ல ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நான் திரும்பவும் சொல்லிடுறேன், நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இது நீங்கள் ட்ரேட் எடுக்கிறது மாதிரி நீங்கள் உதரம் அனலைஸ் பண்ணி தான் ட்ரேட் எடுக்கணும். ஓகேங்களா, நான் சொல்கிற டிமாண்ட் ஏரியாவோ சப்ளை ஏரியாவோ வந்து இது என்னோடய அனாலிசிஸ்ஸு, நான் இது வந்து நான் எனக்கு நானே பண்ணிப்பேன். ஸோ உங்களுக்கு இது வந்து வச்சு இது இந்த டிமாண்டோ சப்ளை வச்சு நீங்கள் ஒரு ஐடியா வச்சுக்கோங்க, நீங்கள் ஒரு ஐடியாக்காக வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ரைட், ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்டிசி காயின். ஸோ எல்டிசி காயினை பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எல்டிசி காயின் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட இந்த ஏரியாவில் இருக்கும்போது சொல்லியிருந்தோம். ஸோ கீழே $85 நம்மளுக்கு ஒரு டிமாண்ட் ஏரியா இருக்குது, அந்த டிமாண்ட் ஏரியா தொடுவான்னு சொல்லியிருந்தோம். ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த டிமாண்ட் ஏரியாவை தொட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே நேரக்டாக எங்கே போயிருந்தான் பார்த்தீங்கன்னா சப்ளை ஏரியா. ஸோ சப்ளை ஏரியாவிலேருந்து ரிஜெக்ட் ஆவான்னு சொன்னோம், கரெக்டாக சப்ளை ஏரியாவிலேருந்து ரிஜெக்ட் ஆகிட்டான்.
ஸோ ஃபர்தராக நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கேருந்து ஒரு ஃபிபனாசி வரைஞ்சோம் ஓகேங்களா. ஸோ இந்த ஃபிபனாசி வரைஞ்சிட்டு இந்த ஃபிபனாசிலேருந்து என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபிபன் சாரி ஓகே. ஸோ இந்த ஃபிபனாசி என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபிபனாசியோட 50% லெவலுக்கு கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் மேலே போவான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ வெக்கம் பார்த்தீங்கன்னா, அந்த 50%ல 100% வெக்கம் தான் இருக்கிறாங்க, இன்னும் கீழே உடச்சிட்டு போகலை ஓகேங்களா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே கூட இருக்கிறதுக்கு சான்சஸ், இந்த ரேஞ்சுக்குள்ளே கூட இருந்துட்டு அதுக்கப்புறம் படிப்படியாகவும் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் இதில் நான் ஒரு விஷயம் தெளிவாக சொல்லிடுறேங்க, என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் இவன் எல்டிசி வந்து இந்த $100 பிரேக் பண்ணி மேலே போகிறான்னா நல்ல ஒரு செம்மையான பம்ப் ஒன்று இருக்குது ஓகேங்களா. அதனால் வந்து இந்த எல்டிசி காயினை வந்து நான் வந்து $90 வாங்கியிருக்கேன், நான் வந்து ஹோல்டு பண்ணுவேன் ஓரளவுக்கு ஓகேங்களா. ஸோ என்னோடய டார்கெட் இது என்ன பார்த்தீங்கன்னா, 2025 மினிமம் $400. ஸோ $97 வாங்கியிருக்கேன், மினிமம் பார்த்தீங்கன்னா எனக்கு 4 கிராஸ் இதில் சாலிடாக இருக்குங்க ஓகேங்களா. ஏன்னா இது அவ்வளோ தெளிவான செட்டப்பு, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாகவே தெரியும், அவ்வளோ தெளிவான செட்டப் இது. அதனால் வந்து இது நல்லாவே மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐடி காயினு கூட நம்ம ஒருத்தர் கேட்டிருந்தார். ஸோ அடுத்து எங்கே அப்புறம் இதுக்கு அப்புறம் வரும்ன்றது. ஸோ ஐடி காயினை பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஏற்கனவே நானுமே பார்த்தீங்கன்னா 50 சென்ட்டில் தான் நான் வாங்கியிருக்கேன் சரிங்களா. ஸோ இப்போ ஒன்ஸ் எனக்கு இந்த லோவை உடச்சதுனால அடுத்த டிமாண்ட் ஏரியா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 சென்ட்லேருந்து 10 சென்ட் ஓகேங்களா, இந்த ஏரியாவுக்கும் இருக்குது. ஸோ இந்த ஏரியாவில் தான் நம்மளுக்கு அடுத்த டிமாண்ட் ஏரியா இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் வந்து மேபி வந்து என்னென்னா இதில் வந்து ஆவரேஜ் பண்ணணும், டிசிஏ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இந்த இடத்துல அதாவது இந்த 25 சென்ட்லேருந்து 10 சென்ட் இந்த இடத்துல வந்தால் மட்டும்தான் நம்ம அடுத்து வந்து ஒரு டிசிஏ பண்ணலாம். அதை வரைக்கும் நம்ம இதில் எதுவுமே பண்ணக்கூடாது ஓகேங்களா. இந்த ரேஞ்சிலலாம் எந்த ஒரு டிசிஏ பண்ணக்கூடாது. டிசிஏ வந்து எப்போவுமே நான் சொல்கிறேன் பாருங்கள், டிசிஏ நம்ம பண்ணும்போது ப்ராப்பரான வேலை பண்ணணும். கண்டபடி கண்ட இடத்துலலாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்டில் இது உங்களுக்கு டிசிஏ பண்ணியே ப்ரோஜனம் இருக்காது ஓகேங்களா. நான் வந்து இப்போ 50 சென்ட்டில் வாங்கியிருக்கேங்க. ஸோ அடுத்த டிமாண்ட் ஏரியா எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 25 சென்ட்டில் இருக்குது. அப்போனா என்ன ஆகணும், பாதிக்கு பாதி அங்கே தான் இருக்குது. இப்போ நான் 50 சென்ட்டில் இருக்கும் போது நான் வந்து ஒரு 100 காயின் வாங்கியிருக்கேன்னு நினச்சிங்களேன், ஒரு $50 100 காயின் வாங்கியிருக்கேன்னு நினச்சிங்களேன், சரி ஒரு $100 $200 வாங்கியிருக்கேன்னு வச்சிங்களேன். இப்போ 25 சென்ட்டில் வந்தபோது அதே $100 தான் நான் இதில் இன்வெஸ்ட் பண்ணேன், ஆனால் இந்த இடத்துல எனக்கு 400 காயின் கிடைக்கும் புரியுதுங்களா. ஸோ இதுதான் வந்து கான்செப்ட் சரிங்களா. 400 தானே, ஆமாம் கரெக்ட், 400 காயின் கிடைக்கும். ஸோ இதுதான் கான்செப்ட். இப்படி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஆவரேஜ் ஆகி ப்ரைஸ் வந்து கீழே வரும் சரிங்களா. ரைட் ஓகே. ஸோ ஐடி காயினை பொறுத்தவரைக்கும் அடுத்த டிமாண்ட் ஏரியா எங்கே இருக்குன்னா 25 சென்ட்லேருந்து 10 சென்ட் சரிங்களா. ரைட் ஓகே. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடா பற்றியோ கேட்டிருந்தார் ஒருத்தர். ஸோ அடா காயினை பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இவன் வந்து எந்த விதமான டிமாண்ட் ஏரியாவும் இங்கே இல்லைங்க ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அடா ஏரியாவோட டிமாண்ட் ஏரியா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27 சென்ட்லேருந்து 23 சென்ட் ஓகேங்களா. இதுதான் அடுத்த டிமாண்ட் ஏரியா. ஸோ அடா இன்னும் கீழே போவானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தான், இந்த டிமாண்டுக்கும் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த டிமாண்டை தொட்டுட்டு தான் அவன் வந்து கன்சல்டேஷன் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது சரிங்களா. ஸோ இந்த டிமாண்டுக்கும் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது, அதிகபட்சம் இந்த டிமாண்டுக்கும் வருவான். இதையும் தாண்டி கீழே போவானா அப்படின்றது பார்த்தீங்கன்னா இதையும் தாண்டி கீழே போகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான், பட் இந்த டிமாண்டுக்கும் வரத்துக்கான சான்சஸ் இருக்குது சரிங்களா. ஸோ அடா பற்றி கொடுத்த கேட்டிருந்தாலும் ஸோ அதனால் வந்து இதை நான் சொல்லிட்டேன் சரிங்களா. ரைட் ஓகே. நான் மேக்ஸிமம் எல்லா காயினை பற்றி கவர் பண்ணிட்டேன் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நான் மேக்ஸிமம் எல்லா காயினும் கவர் பண்ணிட்டேன் ரைட் ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க, அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. கடைசியாக நான் டிஸ்க்ளைமர் மட்டும் சொல்லிக்கிறேங்க, நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது, இந்த வீடியோவில் சொல்லிக்கிறது எல்லாமே என்னோட ஓன் அனலிசிஸ்க்கு. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்களே ஒரு தடவை ஓன் அனலைஸ் பண்ணிவிட்டு இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரே கேட்டோ டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.